ஓபிஎஸ் பக்கம் தன்னுடைய பச்சை கொடிய காட்டுறீங்களா திரு தனியரசு அவர்கள்? யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா ஓபிஎஸ் பக்கம் தான் நிப்பீங்க போல தெரியுது. ஓபிசியாவும் நான் என்னுடைய கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணன் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர். சினிமா டிடிவியோட நீங்கள் சந்திச்சதெல்லாம் சொன்னீங்க, அவங்களும் நம்ம புரட்சி தலைவர் அம்மாவினுடைய பேரன்பை பெற்ற உறவுகள் தான். தனியரசு அவர்களை வந்து சசிகலா அவர்கள் ஆதரிக்கலாம், அரவணைக்கலாம், ஆனா வந்து சசிகலா பக்கம் நிப்பாரா இல்லைன்னா வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் பக்கம் நிப்பாரா சசிகலா சிறையில இருந்து வந்த பின்பு? இல்ல இல்ல, சின்னம்மா விடுதலைக்கு பிறகுயா இப்ப நீங்க எடப்பாடி ஐயா ஓபிஎஸ் ஐயா சின்னம்மா எல்லாரும் ஏன் தனித்தனியா நிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சுகாதாரத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மதுரைக்கு போகும்போது அங்க இருக்கிற டாக்டர் சரவணன் எம்எல்ஏ அவரை சந்திக்க பல மணி நேரம் காத்திருந்ததாக அவரும் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த மாதிரி பேண்டமிக் பீரியட்ல நடக்கிறது. மக்கள் பிரதிநிதிகளுக்கு இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் மதிப்பு கொடுக்கல. மருத்துவ சிந்தலை அவை தருமபுரியில் தடுத்திருந்தாலும் அதே மாதிரி நம்முடைய மதுரையில் சரவணன் டாக்டரையாக வந்து மக்கள் பிரிவு சட்டமன்ற உறுப்பினரை அப்படி யாராவது அவர் முறையாக சந்திப்பதற்கு தாமதமாக சந்தித்திருந்தா அது ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்துருவாரா சார், நம்பிக்கை இருக்கா சார் உங்களுக்கு? நான் வந்து வேறு ஒரு புதிய அரசியலுக்கு வரேன்னு அண்ணாமலை சொன்னார். அப்புறம் அண்ணாமலையும் அது மாதிரி இல்லாமல் பாஜகவோட இணைஞ்சிட்டார். இப்போ தனியார் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னார். ரஜினியோட முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலை ஐபிசியில் இருந்த நிலைமை மாறி கண்ணு கட்டிய தூரத்துக்கு ரஜினி கட்சியை துவக்கி 234 தொகுதிகளையும் போட்டியிடுவாராங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. தோல்வியை சந்திக்கிற மனபலம் அவர்கிட்ட இல்லாததுக்கிறதுனால தற்காலிகமாக அதை அதை ஏதாவது ஒரு வகையில் அவர் ஆண்டவர் மேலே பழியை போட்டுட்டு அருணாச்சலத்து மேலே ஏதாவது சொல்லிட்டு ஆண்டவர் கட்டளை இல்லைங்கிறதுனால அவர் தாமதித்து அதை தள்ளி வைக்கிறதுக்காக வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பெரிதனும் பெரிதுகள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் நிறுவனத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தனியரசு அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு தனியரசு சார். வணக்கம் மாதேசியா. வணக்கம் ஆதனுக்கு. வணக்கம். நலமா இருக்கேன் உங்க அன்புல. நேயர் ஆதன் தொலைக்காட்சி நேயர் பெருமக்களினுடைய அன்புல நலமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷம். 6 மாதங்களாக சென்னையை விட்டு தொகுதி பக்கமே இருக்கீங்க, தொகுதியிலே முகாமிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றாங்க தொகுதி மக்கள் எல்லாம்? தொகுதி மக்களை நாடி நீங்க பேசுனீங்களா? மக்களுக்கு என்ன செய்தீங்க திரு தனியரசு அவர்கள்? இல்ல, இயல்பா தொகுதியில நம்ம எப்பொழுதுமே மக்களோட மக்களா தன்னுடைய வாழ்வியலை அமைச்சுக்கிட்டதுதான் தனியரசு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை. அந்த வகையில் நம்ம தொகுதி மக்களோடு இந்த மாதிரி கொரோனா நோய் தொற்று பரவாமல் தடுப்பது, அரசினுடைய நலத்திட்டங்களை மக்களுக்கு சிந்தாமல் சிதறாமல் கொண்டு சேர்ப்பது, மாண்புமிகு எடப்பாடியாருடைய அரசு, அதே மாதிரி நம்முடைய மத்திய அரசினுடைய திட்டங்கள், மோடி அவருடைய திட்டங்கள், மக்களிடத்துல சரியான நேரத்தில் சரியாக சென்றடைகிறத அதிகாரிகளோடு இணைந்து பணியாற்றுவது, இதுதான் மகிழ்ச்சி. நேற்று கூட எங்களுடைய கால்நடை திருப்பூர் மாவட்டத்தினுடைய நம்முடைய கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ஐயாவோட மகளிர்களுக்கான இருசக்கர அம்மா இருசக்கர வாகன உதவி திட்டத்தின் கீழே நிதி வழங்குறது, பசுமை வீடுகள் திட்டத்துக்கு நிதி உதவி வழங்குற விழா, மகளிர்களுக்கான விவசாய இடுபொருட்கள் குறிப்பா டிராக்டர் மாதிரியான விழாக்கள் நேற்று காங்கேயம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துல நலத்திட்டங்கள் வழங்கணும். மாவட்ட ஆட்சியரையா துறை சார்ந்த அதிகாரிகள் பெருமளவுல கலந்துகிட்டாங்க. அது மாதிரி பல்வேறு மக்களினுடைய இன்ப துன்ப நிகழ்வுகள், திருமண நிகழ்வுகள், அப்புறம் இறப்பு நிகழ்வுகள், மக்களினுடைய எல்லா வகையான நேர்வுகளையும் ஓடோடி சென்று மக்கள் இன்ன அவர்கள் வீட்டு பிள்ளையா நம்ம இருந்து பணியாற்றுவோம். திரு ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் இருக்கீங்க போல. இல்லையா, இப்போ ஓபிஎஸ் ஐயாவும் நான் என்னுடைய கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அண்ணன் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர். அதனால ஓபிஎஸ் அண்ணனும் மிகச்சிறந்த மக்கள் பணிகளில் திறம்பட பணியாற்றக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை, புரட்சி தலை அம்மாவுடைய பெருமை பெற்ற ஆளுமைங்கிறதுனால அவனனுடைய நிகழ்வுகள் அண்ணனுடைய அணுகுமுறையும் எனக்கு பிடிக்கும். அதனால நீங்க அப்படி ஒப்பிட்டாலும் மகிழ்ச்சி. அதாவது யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில், அதாவது ஆகஸ்ட் 15 கொடியேற்றிய பிறகு 5 நிமிட இடைவெளியில் சென்று வரக்கூடிய இடத்துல 5-6 கார்கள் பயணித்ததெல்லாம் நம்ம பார்த்தோம்.
நீங்க தான் தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமது அந்த பாடல் திரு ஓபிஎஸ் அவர்கள் டியூட் போட்டது, அந்த பாடலையே நீங்க பாடி காட்டுறீங்க. அதனால ஓபிஎஸ் பக்கம் தன்னுடைய பச்சை கொடியை காட்டுறீங்களா திரு தனியரசு அவர்கள்? யார் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா ஓபிஎஸ் பக்கம் தான் நிப்பீங்க போல தெரியுது. இல்ல 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 அப்படி இல்ல இல்லையா. இப்ப நம்ம அம்மாவினுடைய அரசு புரட்சித்துறை அம்மாவினுடைய கட்சி கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால அதுல நம்ம அண்ணன் ஓபிஎஸ் இருந்தாலும் அண்ணன் இபிஎஸ் எடப்பாடி ஐயா முதல்வராக இருந்தாலும் நாம வந்து அதுல பாகுபாடு இல்லாம பக்க சார்பு இல்லாம நான் நடுநிலையோடு தோழமைக்கு விசுவாசமா தனியரசு நான் எப்பொழுதும் கடமையாற்றி இருக்கேன். அந்த வகையில எனக்கு சம அளவுல முதல்வர் துணை முதல்வர் அண்ணன் இபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் அப்படித்தான் இருக்கேன். நான் யாருடைய சார்பும் இல்லை, நான் அம்மாவுடைய அரசின் சார்பு, அம்மாவுடைய கழக அதிமுக சார்பு, அவ்வளவுதான். அதுல நீங்க மாதேஷ் ஏதாவது ஒரு குழப்பத்தை தேர்தல் நேரத்துல உருவாக்க முயற்சிக்கிறீங்க நெறியாளர். நான் குழப்பத்தை ஏற்படுத்த விரும்பலை தனியரசு சார். ஆனா இந்த கேள்விக்கான அடுத்த இதோடைய கனெக்டிவ் கொஸ்டின் வந்து நான் இப்ப வைக்கல, நான் அடுத்து வைக்கிறேன். 2021 தேர்தலுக்கு நீங்க தயாராயிட்டீங்களா? இல்ல 2021 தேர்தல் அதாவது வழக்கமாகவே நாங்க வந்து தேர்தலை அடிப்படையாக அல்லது மனதில் கொண்டு நம்ம எமது இயக்கம் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவையோ நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏற்கனவே பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கான இருந்தாலும் இப்பொழுது நான் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி மக்களுக்கான இருந்தாலும் தேர்தலை முன்னிட்டு அதை அந்த நோக்கத்துல நாங்கள் பணியாற்றுவதில் இயல்பான எங்கள் மக்கள் பணியாற்றிட்டு இருப்போம். அதுல 2021 தேர்தல் வருகிறது. அந்த தேர்தல் வருகிற பொழுது தேர்தல் பணியை இணைந்து ஆற்றுவோம். மக்கள் மீண்டும் எங்களை ஆதரிப்பாங்க. பெருவாரியான மக்கள் ஆதரித்து இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த வாக்காளர் பெருமக்களும் பேராதரவு தந்து மீண்டும் தனியரசு மக்கள் பிரதிநிதியா கட்டாயமா மீண்டும் சட்டமன்றத்துக்குள்ள வருவதற்கான வாய்ப்பை மக்கள் தருவாங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுல ஏன்னா நாங்க மக்களுக்காக உழைத்து மக்களுக்காக கடமையாற்றுங்கிற அந்த விசுவாசத்துல அந்த நம்பிக்கையில தனியரசு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மக்கள் கட்டாயம் ஆதரிப்பாங்க. ஆகவே நான் 2021 சட்டமன்ற பொது தேர்தலையும் அதுல நம்ம நம்முடைய நம்ம நம்ம இணைந்து கொள்ளுகிற எங்களுடைய அணி அந்த அணியும் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்புக்கு வருவதுங்களையும் தனியரசு முனைப்பா இருப்பேன் எப்பவும். அதுதான் நம்ம நோக்கம். ஆகவே 2021 எந்த அணி அதை சொல்லுங்க. அணின்றீங்க அதிமுக கூட்டணியில இன்னமும் கொங்கு இளைஞர் பேரவை தொடர்ந்து இருக்க போறீங்களா? அங்கேதான் இருக்கீங்களா? 2021 தேர்தலையும் அப்படியேதான் சந்திக்க போறீங்களா இல்ல அணி மாற போறீங்களா அணின்றீங்களே? இல்லையா இப்ப நம்ம இப்ப நாங்க இருக்கிறது ஆளுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணியில தான் தனியரசு இருக்கேன். அதுல அதனால நாங்கள் இப்பவும் நான் அந்த நான் இப்ப நான் இப்ப 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழமையோடு கூட்டணியில நாங்க தேர்தலை சந்திப்பதற்கான வாய்ப்பு கூடுதலா இருக்கு. அதுல இன்னும் நீங்க அது கட்டாயமா அதுல நம்ம அணி கட்டாயமா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்குவோம். அதுல நாங்க கட்டாயமா அதிமுக ஆளுகிற அணியில இருக்கேன் தனியரசு. இடையில அதிமுக கூட்டணியிலதான் இருந்தீங்க, இரட்டை இலையில்தான் வெற்றி பெற்றீங்க. ஆனா திடீர்னு பிரிந்து போன திரு டிடிவி தினகரனை சந்திச்சீங்க. ஏன் உங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சீங்க. வேற ஏதேனும் ஒரு கூட்டம்னா கூட திரு தனியரசு அவர்கள் போறீங்க. திரு சீமானுக்கு எல்லாம் ஆதரவு கொடுக்குறீங்க. ஆனா என்ன மனநிலையில எல்லார் பக்கமும் எல்லார் கூடவும் இருக்கீங்களே தனியரசு சார்? ஐயா அது நம்முடைய நாடு ஜனநாயக நாடு. அன்பும் அறமும் செறிந்து உலகத்திற்கு வழிகாட்டுகிற நம்முடைய தேசம் இந்தியா நம்முடைய தாய் தமிழ் நாடு. இதனுடைய உயர்ந்த பண்பே விருந்தோம்பன் மானுடத்தை நேசிப்பது. அதுதான் ஐயன் திருவள்ளுவராக இருந்தாலும் கலியன் பூங்குன்னார் ஐயாவாக இருந்தாலும் அம்மை பிராட்டியா இருந்தாலும் நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை நெறிமுறை. அந்த அடிப்படையில் தனியரசு பயணிக்கிறேன். இதுல நான் எதிர்கட்சி தலைவர் தளபதி ஸ்டாலின் ஐயா உடையும் நான் நீங்க சொன்ன மாதிரி நட்பு உறவு அது வந்து நாங்கள் அரசியல் காரணங்களுக்காக மக்கள் நலனுக்காக சட்டமன்றத்திற்குள்ளேயும் பல கோரிக்கைகளை முன்வைத்தோம். குறிப்பாக பேரறிவாளனுடைய ஏழு பேர் விடுதலையை ஒட்டி ஈழத்தமிழர்களுடைய நம்முடைய அந்த தீர்மானங்களை ஒட்டி பல மக்கள் பிரச்சனைகள் கோரிக்கையை ஒட்டி எதிர்கட்சி தலைவரை சந்திச்சோம், கோரிக்கை வச்சோம். அவரும் ஆதரிச்சாரு. அந்த அந்த பரோல் பேரறிவாளனைய பரோல் எல்லாம் கூட நாங்கள் இந்த விடுப்ப பெற்று தந்ததுல நாங்க எடுத்துக்கிட்ட முயற்சிக்கு கிடைத்த வெற்றி தான். அது ஆளுகிற அரசும் பிரதான எதிர்கட்சியும் ஒருங்கிணைந்து அந்த கோரிக்கை வைக்கிற பொழுது அதற்கு வெற்றி கிடைக்கிறது. அதற்கு நான் ஒரு இணைப்பா ஒரு பாலமா தனியரசு என்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவேன். தனிப்பட்ட ஆதாயத்திற்காக அரசியல் நோக்கத்துக்காக நான் சார்ந்து அதாவது எதிர்கட்சியை சார்ந்தோ ஆளுங்கட்சியை சார்ந்தோ அல்லது இன்னமுறை என்னுடைய சகோதர அமைப்புகள் நீங்க சொன்ன மாதிரி நாம் தமிழர் சகோதரர் சீமான் அந்த மாதிரி நம்முடைய வாழ் உரிமை கட்சி நம்முடைய ஆர்வ சகோதரர் வேல்முருகன் இது மாதிரி பல்வேறு அமைப்புகள் நம்முடைய சிறுபான்மை அமைப்புகள் தமிழ் நன்சாரியாக இருந்தாலும் பேராசிரியர் ஜவஹர்லாயாக இருந்தாலும் எஸ்டிபிஐயா இருந்தாலும்
அதே மாதிரி நம்முடைய கிறிஸ்துவ அமைப்புகள் பல்வேறு ஜனநாயக பேரவையினுடைய தலைவர் பெருமக்களா இருந்தாலும், அதே மாதிரி மத்திய ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சி, நான் எந்த பாகுபாடும் பார்க்காம என்னுடைய அணுகுமுறை இருக்கும். அந்த அடிப்படையில நீங்க சொன்ன மாதிரி மக்கள் நலனுக்காக நான் பல்வேறு கட்சி தலைவர்களோடு நான் இணக்கமான உறவு இருக்கு. அந்த உறவு அரசியலில் ஒட்டுமொத்த மக்களினுடைய உணர்வுகளை மதிப்பளித்து மக்களின் நலனுக்கான திட்டங்களை கொண்டு வருவதில் தனியரசு நீங்க சொன்ன மாதிரி பாருங்க. அதே மாதிரி நீங்க சினிமா டிடிவி பிரிந்து சென்ற சினிமா டிடிவியோட நீங்க சந்திச்சதெல்லாம் சொன்னீங்க, அவங்களும் நம்ம புரட்சி தலைவர் அம்மாவினுடைய பேரன்பை பெற்ற உறவுகள் தான். ஆகவே நான் அவர்களையும் சந்தித்து இந்த கோரிக்கைகளையும் வலியுறுத்தியிருந்தேன். அவர்களையும் இந்த தனியரசை பொறுத்தவரை தனியரசு ஒரு 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 மக்களுக்கான கோரிக்கையை முன்னெடுக்கிறோம்னா அதுல நியாயம் இருக்குங்கிற அடிப்படையில அவங்களும் எனக்கு என்னை ஆதரிக்கிறாங்க, ஆதரிப்பாங்க. ஆகவே தனியரசு ஒரு அரசியல் கோரிக்கையை முன்னெடுத்தாலும் நிர்வாக கோரிக்கைகளை முன்னெடுத்தாலும் அது மக்கள் நலன் சார்ந்ததா இருக்கும், பக்க சார்பில்லாததா இருக்கும், அரசியல் ஆதாயத்திற்காக அல்லாமல் மக்களின் ஆதாயத்திற்காக இருக்குங்கிறதுல அது ஐயா டிடிவியா இருந்தாலும், ஐயா தளபதி ஸ்டாலின் ஐயாவா இருந்தாலும், அதுல பாண்டவர் எடப்பாடி ஐயாவா இருந்தாலும், ஓபிசி ஐயாவா இருந்தாலும், நீங்க சொன்ன மாதிரி சீமான் ஐயா தொடங்கி நான் எல்லாத்தோடையும் சம உறவோடு நான் பயணிக்கிறேன். அது மாதிரிதான் இப்ப இந்த சந்திப்புகள் இருந்துச்சு. இந்த சந்திப்பு இப்பொழுதல்ல, தொடர்ந்து நீடிக்கும். சரி, தனியரசு அவர்களை வந்து சசிகலா அவர்கள் ஆதரிக்கலாம், அரவணைக்கலாம், ஆனா வந்து சசிகலா பக்கம் நிப்பாரா இல்லன்னா வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் பக்கம் நிப்பாரா? சசிகலா சிறையில இருந்து வந்த பின்பு திரு தனியரசு இல்ல இல்ல சின்னம்மா விடுதலைக்கு பிறகு இப்ப நீங்க எடப்பாடி ஐயா, ஓபிஎஸ் ஐயா, சின்னம்மா எல்லாரும் ஏன் தனித்தனியா நிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க கேள்விகள் என்ன இருந்துச்சுன்னா, ஓபிஎஸ் ஐயா பக்கம் அல்லது இபிஎஸ் ஐயா பக்கம் அல்லது சின்னம்மா பக்கம் சொன்னீங்க, அவங்க எல்லாரும் ஒரே பக்கமா இருக்கும் பொழுது தனியரசு நான் கட்டாயமா அவர்களின் பக்கம் இருப்பேன். அவர்களும் ஒரு பக்கம் இருப்பாங்கன்னு நான் விரும்புறேன். அதுதான் அம்மா சொல்றாங்க சார், அவங்க அதிமுகவே ஓபிஎஸ் இபிஎஸ் சொல்றது, ஓபிஎஸ் இபிஎஸ் அணியினர் சொல்றது, அவங்க அதிமுகவே கிடையாது, அவங்க அதிமுக நீக்கிட்டோம் நாங்க அப்படின்றாங்க. சசிகலா இப்போ வந்திருக்காது, நீ சமீப காலமாக அந்த குரல் வராது. அது வந்து புரட்சி தலைவர் அம்மாவுடைய மரணத்திற்கு பிறகு இயக்கம் பிளவுபட்ட பொழுது நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இந்த துணை முதல்வர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் முரண்பட்டு சில கோரிக்கைகளுக்காக விலகி இருந்த பொழுது இது மாதிரியான கருத்துக்கள் வந்து அது உண்மைதான். ஆனா இப்ப அது அதெல்லாம் நேர் செய்யப்பட்டு ஒழுங்கு செய்யப்பட்டு சமாதானமாக இப்ப ஒரு ஒரு அவர்களுக்குள்ள ஒரு 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 இணக்கமான புரிதல் இருக்கிறது. இல்ல, சசிகலா வந்தா யார் தலைமை அதிமுகவுக்கு? அத சொல்லுங்க சார், எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க, அந்த பகைமை எல்லாம் இல்லன்றீங்க, யார் தலைமை அதிமுகவுக்கு அப்போ? ஐயா, அவங்க கூடி முடிவு வேணும் சார், முடிவு எடுப்பாங்க. இப்ப சின்னமாவோ இபிஎஸ் ஓபிஎஸும் ஒன்றரை கோடி தொண்டர்கள், கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கட்டாயமா, ஏன்னா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா, அது ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒரு மென்மையான இயக்கம், அது ஒரு மூக்கமான உணர்ச்சி வசப்படாத இயக்கம், மூக்கமான இயக்கம் அல்ல, மென்மையான இயக்கம், அது அன்பு சார்ந்த இயக்கம், அது அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படித்தான் பண்ண, அப்படித்தான் அவங்களை வளர்த்தெடுத்தார். புரட்சி தலைவர் அம்மாவும் ஒரு ஒரு கட்டுப்பாட்டுல அவர்களை ஒரு 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 கீழ்பிடிதலுக்கு அவர்களை பழக்கி பயிற்றுவித்திருந்தாங்க. ஆகவே அவர்களுக்குள்ள ஒரு மூர்க்கமான கருத்து முதலோ மூர்க்கமான கருத்து செயல் ஆற்றலோ அது ஒரு வினையாற்றாது. ஆகவே நீங்க அவர்களுக்குள்ள ஒரு மென்மையான போக்கும் ஒரு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒரு ஒரு அந்த அணுகுமுறையில பயணிக்கிறதுனால நீங்க சினிமாவை அவர்கள் தவிர்ப்பார்கள் என்று நான் கருதுறேன். ஏன்னா அவர்கள் தவிர்க்க, அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு, அன்றும் இன்றும் என்றும் ஒரே நிலைப்பாடு தான், எந்த மாற்றமும் இல்லைன்றாரு. அது ஒரு 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 இல்ல, அப்படி கூட நீங்க சமீபத்துல நீங்க அப்படி ஒரு சமீபத்துல சார், ஒரு ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சொல்றாரு சார். இல்ல இல்ல, நீங்க நாங்க வந்து இணைச்சிக்கவே மாட்டோம், அப்படி பார்த்தா நிகழ்ச்சி முடிவு செய்வோம்னு தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் ஐயா அன்று ஒரு நாள் சொல்லியிருந்தாங்க. முதல்வரையா இது சம்பந்தமா கருத்து நீங்க ஒரு நாளும் ஒரு முறையும் அவர்கிட்ட இருந்து நீங்க கருத்து பெற்றிருக்கவே முடியாது. ஆகவே அவர்கள் வந்து ஒரு அவர்களை ஒரு பகை ஆற்றலாக சக்தியாக பார்க்க மாட்டான், பார்க்கல. நீங்க அண்ணன் ஜெயக்குமார் உட்பட நான் அறிந்த வகையில் அது அக அளவிலோ புற அளவிலோ சின்னம்மாவை பொறுத்தவரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி ஆளுமைகள் யாருமே சின்னம்மாவை ஒரு பகை ஆற்றலா எதிர் ஆற்றலா அவங்க பார்க்கல. அதே மாதிரி சின்னம்மாவும் இந்த இப்ப நம்ம நிர்வாகி இந்த அரசை நிர்வகிக்கிற முதல்வர் துணை முதல்வர் கட்சியை நிர்வகிக்கிற ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இவர்கள் எல்லாம் அவர்கள் முழுபோதும் பகையா பார்க்கவே மாட்டாங்க. சின்னமா இன்னும் இவர்களை காட்டிலும் இன்னும் மென்மையாக இன்னும் அமைதியாக பெருந்தோடுதான் இவர்களை அணுகுவாங்க. அவர்கள் அம்மா என்கின்ற அந்த சொல்லுக்கு இலக்கணமாக சின்னமா அவர்கள் திகழ்வார்கள். அப்படிதான் அவருடைய அணுகுமுறை இருக்கும். நீங்க தனியரசா இருந்தாலும் நம்முடைய
அவர்கள் வெளியே வந்தால் அதிமுகவோட தான் பயணிக்க போறாரு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல, அதிமுகவோட தான் அவர் நெருங்க போறாருன்றீங்க. கட்டாயம் அவர் அரசியல் பயணத்தை தொடர்ந்தால் அவர் அரசியலில் தன்னை இணைத்துக் கொண்டு கட்சி அரசியலில் மக்கள் அரசியலில் அவர் பயணிக்க வேண்டும் என்று விரும்பினால் கட்டாயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் இணைந்து பயணிப்பார். அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அவர் ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சிதறி இருக்கிற சின்ன சின்ன அமைப்புகளுக்குள்ள கூட பிளவுபட்டிருக்கிறவங்களை கூட ஒருங்கிணைத்து எப்படி 1991 புரட்சி திரு அம்மா அவர்கள் ஜாஜி அணி பல்வேறு திருநாவுக்கர் சொன்னார் மாதிரியான பல்வேறு அமைப்புகள் ஆர் எம் வீரப்பண்ணன் மாதிரி பல்வேறு எஸ்டிஎஸ் மாதிரியான அமைப்புகள் எல்லாம் கூட ஒரு குடையில வந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு ஒரு வலிமையான ஆற்றலை பெற்று ஒரு வலிமையான சக்தியா மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை பெற்றதை நம்ம பார்த்தோம். அது மாதிரி நீங்க சினிமா வந்தது பிற்பாடு பல எல்லா அமைப்புகளும் ஓரணியில் திரண்டு அம்மாவினுடைய புரட்சி தலைவர் அம்மாவினுடைய கனவை நனவாக்குறதுக்கு புரட்சி தலைவர் நிறுவன கட்சியும் காப்பாத்துறதுக்கு இவங்க எல்லாரும் ஒருங்கிணைப்பா ஒன்னா செயல்படுவாங்க விரும்புறதுனாலதான் நான் அந்த பிரிவை மகிழ்வா பாக்கல. இணைவார்கள் இருக்கின்ற நம்பிக்கை அதுல அண்ணன் இபிஎஸ்ஆ இருக்கலாம், அண்ணன் ஓபிஎஸ்ஆ இருக்கலாம், அல்லது சின்னமா யாரு வேணாலும் இருக்கலாம், அதுல கடைக்கோடி தொண்டர்கள் ஒன்றரை கோடி யாரு வேணாலும் இருக்கலாம், சசிகலாவையா இருக்கலாம், நம்ம அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் யாரு வேணாலும் இருக்கலாம், அதுல என்ன அதுல 1.5 கோடி தொண்டர்கள் யாரு வேணாலும் இருக்கலாம், அதுல என்ன நமக்கு மாற்று கருத்து இல்ல. அது அவர்கள் கூடி முடிவெடுத்தான் அந்த கட்சியும் ஒற்றுமையா பயணிக்கும். ஆகவே அது அப்பொழுதுதான் எதிர்கட்சியோடு அவர்கள் தேர்தலை சந்திப்பதோ அல்லது கட்சியை வலிமைப்படுத்துவதற்கோ அது அது சரியா இருக்கும். 2 அணிகளாக 3 அணிகளாக மீண்டும் அவர்கள் தேர்தலை சந்திக்கிற பொழுது கடுமையான குழப்பம் ஏற்படும். அது அது வந்து எதிர்கட்சிகளுக்கு இன்னும் வெற்றிக்கு வாய்ப்பு அமைஞ்சிடும். ஆகவேதான் நம்ம இப்படி பிளவு இந்த மாதிரி அணி கருத்து மாற்று இல்லாம நம்ம ஒரு அணியில் திரண்டு ஒற்றை தலைமையை தேர்வு செய்யணுங்கிறதுதான் தனியரசுடைய வேண்டுகோள். அதுதான் விருப்பம், அது நடக்கும்னு தனியரசு நம்புறேன். சார், நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர், தொகுதியில இருக்கீங்க, தொகுதியில ஏதேனும் நலத்திட்ட உதவிகள்னா கூட உங்களை அமைச்சர் வந்தா கூட நீங்க அந்த மேடையில இருக்கீங்க. நீங்களே சொன்னீங்க கடந்த 2 நாளைக்கு முன்னாடி அமைச்சர் இருந்த மேடையில் நான் இருந்தேன்ட்டு. அதே போல தமிமுன் அன்சாரி வந்து முதல்வர் இருக்கிற மேடையில இருந்ததை நான் பார்த்தேன், பத்திரிகைகள்ல பார்த்தேன். தர்மபுரியில தர்மபுரி திமுக எம்பி டாக்டர் செந்தில்குமார் எம்பிக்கு முறையான அழைப்பு விடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நடு ரோட்டில் நின்று போலீசாரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு முறையான அழைப்பை அதிமுக கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, அந்த இடத்துல தர்மபுரி எம்பிய முறைப்படி கூப்ப அழைக்கல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. உண்மையாவே அப்படி நடந்திருக்குமா? இல்ல, தமிழ்நாட்டு நிர்வாக அரசியல் நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அரசினுடைய விழாக்கள்ல பெருமளவு பங்கெடுக்க மாட்டாங்க. அதாவது நான் சொல்ற திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ வழக்கமான அரசு நிகழ்வுகளில் பங்கெடுக்காமல் அவர்களே மரியாதைபத்தமா தவிர்த்துருவாங்க. அப்படி ஒரு சங்கடம் வேண்டாங்கிறதுக்காக. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அதுல பங்கெடுக்க மாட்டாங்க. இல்ல சார், இல்ல இருந்தாலும் முறைப்படி அவர்களுக்கு ஒரு அழைப்பு போகணும் இல்ல, அது நடக்கணும் இல்ல, சட்டமன்ற நீங்க உறுப்பினரா நீண்ட காலமா இருந்துட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு அழைப்பு கொடுக்கணுமா இல்லையா? இல்ல, அழைப்பு கொடுக்கணும். அழைப்பு வந்து பிஆர்ஓ மக்கள் தொடர்பு அலுவலர் கட்டாயமாக அந்தந்த துறை அதிகாரிகள் கட்டாயமா அழைப்பு கொடுப்பாங்க. ஆனா அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களே வராம இருப்பாங்க, அதுதான் தவிர்ப்பாங்க. அந்த அடிப்படையில் இவர்கள் பல முறை அழைப்பு போயிருந்திருக்கும் தவிர்த்திருப்பாங்க. அதனால கூட அதிகாரிகள் முறையான ஏதாவது அழைப்பு தந்தாங்களா இல்லையான்னு தெரியல, நான் அதை ஒழுங்கு அதை 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 என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் நிர்வாக ரீதியாக கட்டாயமாக அவர்களுக்கு அழைப்பு செல்வதும் கட்டாயமாக அவர்களுக்கு இருக்கி ஒதுக்குவதும் புரோட்டோகால், அது மாவட்ட நிர்வாகம் அல்லது மாநில நிர்வாகம் அதனுடைய. சாதாரண காலங்களில் இதை நாம இந்த மாதிரி சொல்லலாம், எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி வந்து இருக்கிற சமயத்துல எதிர்கட்சிகள் வந்து பங்கேற்காது, அவங்களுக்கு ஆனா முறைப்படி புரோட்டோகால் வந்து அழைப்பு கொடுப்போம் ஆனா வரமாட்டாங்கன்றது. ஆனா இன்னைக்கு ஒரு பேண்டமிக் பீரியட் சார், ஒவ்வொரு இடத்திலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முதல்வர் அவர்கள் மாவட்டம் தோறும் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல எங்களுடைய ஆலோசனைகளும் நாங்க தெரிவிக்கணும்ட்டு ஒரு எம்பி, அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி டாக்டர் செந்தில்குமார் எம்பி வந்து போலீசாரிடம் வந்து முறையிடுகிறார், எனக்கு வந்து எனக்கு அழைப்பு விடுக்கல, அதே போல நீங்க வந்தா உள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களாம் போலீசார்கிட்ட. அவர் வந்து பேட்டி மூலமா அப்படிதான் சொல்றாரு டாக்டர் செந்தில்குமார் எம்பி. இதே போல சுகாதாரத்துறை செயலாளராக இருக்கக்கூடிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மதுரைக்கு போகும்போது அங்க இருக்கிற டாக்டர் சரவணன் எம்எல்ஏ அவரை சந்திக்க பல மணி நேரம் காத்திருந்ததாக அவரும் ஒரு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த மாதிரி பேண்டமிக் பீரியட்ல நடக்கிறது. மக்களின் பிரதிநிதிகளுக்கு இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் மதிப்பு கொடுக்கல அப்படின்ற ஒரு பார்வை தான் வருது.
இல்லையா, இந்த மாதிரியான பேரிடர் காலங்கள்லயா தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை நாம் ஒரு கட்சி சார்ந்து பார்க்காமல் அவருடைய மக்கள் பிரதிநிதியாக பார்த்து ஜனநாயகத்தில் உயர்ந்த பண்பே அது வந்து நம்ம ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஒரு நாணயத்தில் இரு பக்கத்தை போன்றது. ஒரு நாணயத்தில் இரண்டு பக்கமும் அது தெளிவாக உறுதியாக இருந்தால்தான் அந்த நாணயம் செல்லுபடியாகும். அதுதான் ஜனநாயகம், அதுதான் புரட்சி தலைவாமா அவர்கள் நம்ம சட்டமன்ற பேரவையிலேயே முதல்ல ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே 15வது சட்டமன்ற பேரவை கூட்டத்தில் எங்களுக்கு எல்லாம் அதை சுட்டி காட்டினாங்க. எதிர்கட்சி தலைவர்கள் மகிழ்ச்சியோட வரவேற்றாங்க. அந்த அடிப்படையில் நீங்க அங்க செந்தில் நம்முடைய மருத்துவர் செந்திலையாவை தருமபுரியில தடுத்திருந்தாலும், அதே மாதிரி நம்முடைய மதுரையில் சரவணன் டாக்டரையாவ வந்து மக்கள் பிரதி சட்டமன்ற உறுப்பினரை அப்படி யாராவது ஒரு முறையா சந்திப்பதற்கு தாமதமா சந்தித்திருந்தா அது வருத்தத்துக்குரியது. இன்னும் சொல்ல போனா அது தவறான பிழையில அது கண்டனத்துக்குரியது கூட. நான் வந்து நீங்க சரவணனையோ அங்க செந்திலையாவையோ டாக்டரையோ நீங்க அனுமதிக்கணும்னு அவங்களுக்கு அழைப்பு தரணும்னு தான் வலியுறுத்துவேன். மாண்புமிகு முதல்வரும் அதை வலியுறுத்துவாரு. முதல்வருடைய கவனத்துக்கு போயிருந்ததுன்னா அதை கட்டாயம். ஏன்னா நீங்க ரொம்ப கவனமா பாருங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு பொறுப்பு எடுக்கிறாங்க. சென்னை பல்கலைக்கழகத்துல நீங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பதவியேற்புலாம் நடக்குது. தளபதி ஸ்டாலின்லயே வந்து அதுல கலந்துக்கிறாரு. இருக்கை ஒதுக்காம அவர்களுக்கு வேற ஒரு இதுக்கு சாதாரண இருக்கை ஒதுக்குறதுக்கே அம்மா கண்டிச்சுக்கிட்டு அவங்களால நடவடிக்கை கூட எடுத்தாங்க. அவர்களுக்கு அதுக்காக வருத்தம் தெரிவிச்சாங்க. அவர்களுக்கு உரிய இது ஒதுக்கி இருக்கணுங்கிறதுல எல்லாம் ரொம்ப கடுமையா இருந்தாங்க. ஆகவே புரட்சி தலைவர் அம்மா அவர்களே அவருடைய பதவியேற்புலாவிலேயே எதிர்கட்சி தலைவர் தளபதி ஸ்டாலினுக்கே உரிய இருக்கை ஒதுக்கி இருக்கணும் கவனமா இருந்தவங்க விரும்பினவங்க இது மாதிரி எடப்பாடியார் அதுல இருந்து பின்வாங்க மாட்டார். அப்படி செந்திலையாவையோ டாக்டர் சரவணனையோ சந்திப்பதற்கு தாமதித்திருந்தால் சம்பந்தப்பட்ட துறை செயலாளரையாவோ அல்லது இங்க நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தையும் நான் கட்டாயமா பண்ணி மீண்டும் கேட்டுக்குவேன். முதல்வரிடத்தில் சந்திக்கும் போதும் இதை சம்பந்தமா பேசி அவர்களுக்கு உரிய இறுகி போது என்ன அவங்களுக்கு என்ன சங்கடம்னா ஒரு ஒரு நேர்வு ஒரு அமைதியா நீங்க சொன்ன மாதிரி பேண்டமிக் காலத்துல அரசு முழுமையான ஈடுபாட்டோடு ஈடுபடுகிற பொழுது ஒரு ஒரு ஆய்வுக் கூட்டத்துல இவர்கள் ஏதாவது ஒரு குழப்பத்தை ஒரு கேள்வியை கேட்டு ஏதாவது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திடுவாங்க. அது ஒரு செய்தியாகி அது ஒரு மக்கள் மத்தியில ஒரு தடுமாற்றத்தையும் சந்தேகத்தையும் கேள்வி எழுப்பலாம். அந்த அதற்காக ஏன்னா அப்படி கூட இவங்க ஏதாவது தவிர்த்திருக்கலாமான்னு நான் கருதுறேன். ஆனா சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்ப நீங்க சேலம் மாவட்டத்துல ஆத்தூர்ல கால்நடை பூங்கா உருவாக்குனாங்க. அப்ப முதல்வரையா வந்திருந்தாங்க. அது அதுல தொடர்புடைய நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் சிம்ராஜ் வந்து கலந்துகிட்டாரு. முதலமைச்சருக்கு அருகாமையிலேயே அமர வச்சிருந்தாங்க. அவரும் சில கோரிக்கைகளெல்லாம் பதிவு பண்ணாரு. முதல்வர் அது உரிய மரியாதை கொடுத்தாங்க, நிர்வாக மரியாதை கொடுத்துச்சு. அது மாதிரி அரசின் விழாக்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியல் வெற்றி பெற்று சிம்ராஜ் பங்கெடுக்கிறத பாக்குறேன். பல பகுதியில பார்த்தோம். நான் இன்னொரு நம்ம வீரமணி ஐயா பங்கெடுத்துக்கிட்டதுல அங்க இருக்கிற நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ரொம்ப நெருக்கமானவர் தான் திராவிட முன்னேற்ற கழகம். மேடையிலேயே போய் அது பெரிய செய்தியானதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி ஏதாவது ஒரு ஒரு சங்கடம் அரசு விழாவில் வர வேண்டாங்கிறதுனால தவிர்த்திருப்பாங்க. ஆனா அந்த பொறுப்பை உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களும் கூட அரசு விழாக்களில் ஆரோக்கியமான தன்னுடைய கருத்தை அரசிடம் முறையிடலாம், கேள்வி எழுப்பலாம், முதல்வர் ஆரோக்கியமா பதில் சொல்லலாம். அது ஒரு வாக்குவாதமாக போய் சட்டமன்ற பேரவை போல அல்லது இன்ன பிற இடங்களை போல அது ஒரு 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 உயர்ந்த நோக்கத்துக்காக நடைபெறுகிற ஒரு ஆய்வு கூட்டத்துல நாம ஒரு அதை திசை திருப்புகிற பாணியில ஒரு அரசியல் நிகழ்வாக மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக அரசு ஏதாவது யோசிச்சிருக்கலாம். அவைகளை மீறி அவர்களை அழைக்கணும்னுங்கிறது தனி அரசு நான் அந்த வேண்டுகோளை வைக்கிறேன், அரசிடம் முறையிடுவேன். திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்துருவாரா சார், நம்பிக்கை இருக்கா சார் உங்களுக்கு? இல்ல, அது இப்ப நீங்க எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா நான் வந்து வேற ஒரு புதிய அரசியலுக்கு வரேன்னு அண்ணாமலை சொன்னாரு. அப்புறம் அண்ணாமலையும் அது மாதிரி இல்லாம பாஜகவோட இணைஞ்சிட்டாரு. இப்ப தனியார் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்னார். ரஜினியோட முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலை ஐபிசின்னு இருந்த நிலைமை மாறி இப்ப ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறதுல நம்ம முதலமைச்சராக போறேன். ரஜினிகாந்த் சொல்லல அண்ணாமலை ஐபிஎஸ் நான் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க போறேன்னு சொல்லல. இல்ல, தோற்றுறோம். நான் எல்லாருத்தோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு, நம்ம சமூக வலைத்தளங்கள் என்னது, நம்ம என்ன எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஏன்னா இப்ப நம்ம அண்ணன் ரஜினியை பொறுத்த வரைக்கும் நல்ல மனுஷன், கலைத்துறையிலையும் தனிப்பட்ட முறையில் நல்ல நல்லவர் தான். அது இப்போ ஒரு பண்பாளர், அவர் மாற்று கருத்து இல்லை. ஆனா அரசியல் என்கின்ற ஒரு கடுமையான நெருக்கடியான ஒரு துறை, சோதனையான ஒரு துறையில அவரால் பயணிக்க முடியாதுங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன். 234 தொகுதியில் நிக்க போறேன், எப்ப சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சொல்லி இருக்காரு. உங்களுக்கு வருவாரான்னு தெரியல, ஏன்னா நீங்க நீண்ட காலமாக மக்கள் பணியில இருக்கக்கூடியவர், சட்டமன்ற உறுப்பினரா பல ஆண்டு காலமா இருந்துட்டு இருக்கீங்க. அவர் வருவாருன்ற ஒரு தோற்றம் தெரியுதா சார் அது உங்களுக்கு பிம்பம்? கண்ணு கெட்டிய தூரத்துக்கு ரஜினி
கட்சியை துவக்கி 234 தொகுதிகளில் போட்டியிடுவாராங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணினாலும் 234 தொகுதியில் அவர் போட்டியிட்டார்னா பாஜக அவருடைய கூட்டணியிலும் இருக்காது. அவர் முதலமைச்சர் வேட்பாளர் தான், ரஜினிக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவோடு இணைந்து தேர்தலை சந்திக்காது. ஆகவே ஒரு மிக கடுமையான நெருக்கடி இது தமிழ்நாட்டினுடைய 2021 சட்டமன்ற பொது தேர்தல். ஆகவே அது ரஜினி வராமல் இருப்பது வராமல் இருப்பதற்கு தான் வாய்ப்பு அதிகம். அப்படி அவர் வந்தார்னாலும் மிகப்பெரிய குழப்பம், மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பார். ஆகவே அந்த தோல்வியை சந்திக்கிற மனபலம் அவர்கிட்ட இல்லாததுங்கிறதுனால தற்காலிகமா அதை அதை ஏதாவது ஒரு வகையில் அவர் ஆண்டவர் மேல பழியை போட்டுட்டு அருணாச்சலத்து மேல ஏதாவது சொல்லிட்டு ஆண்டவர் கட்டளை இல்லைங்கிறதுனால அவர் தாமதித்து அதை தள்ளி வைக்கிறதுக்காக வாய்ப்பு அதிகமா இருக்கு. அண்ணன் ரஜினி அரசியலுக்கு வருவது வாய்ப்பு குறைவு, வராமல் இருப்பது நல்லது. அவருடைய அவருடைய நலன் விரும்பி என்பதன் அடிப்படையில் தனியரசு பதிவு செய்கிறேன். அண்ணன் ரஜினி அரசியல் கட்சியை துவக்கி இந்த தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கி இருப்பது தான் அவருடைய மனதுக்கு, அவருடைய உடலுக்கு, அவருடைய புகழுக்கு, கலைத்துறைக்கு நன்று என்பதனால தனியரசு அந்த வேண்டுகோளை வச்சுக்கிறேன். அண்ணன் ரஜினி அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லையா? நன்றி திரு தனியரசு சார். நிறைய கேள்விகள், மக்களுடைய கேள்விகளை நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம், என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு தனியரசு சார். ரொம்ப மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. அமாதேசியாவுக்கும் நம்முடைய ஆதன் தொலைக்காட்சிக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. நன்றியா, வணக்கம். நன்றி நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பெரிதும் பெரிதுகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.